வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பைசியாக கிறிஸ்பியாக நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திங்க. நெத்திலி ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கணும். 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 லெமனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/2 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு. நெத்திலி ஃப்ரைக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 எலுமிச்சம்பழத்தை அந்த சீட்ஸை எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் இதில் புழிஞ்சுக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுலில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். இது கூட 1/2 கிலோ நெத்திலி மீன் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா பிரட்டிக்கணும். நெத்திலி ஃப்ரைக்கு இந்த கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மீன் மசாலாவில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மசாலாவோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மசாலாஸில் மீன் நல்லா ஊறுனா தான் நமக்கு இந்த நெத்திலி ஃப்ரை நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இதை நம்ம மூடி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இப்போது இந்த நெத்திலி மசாலாஸில் நல்லா ஊறிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கடைசியாக கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நெத்திலி ஃப்ரை நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த நெத்திலி மீனை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னே பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ஒவ்வொரு நெத்திலியாக இந்த எண்ணெயில் போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொறிச்சு எடுத்துக்கணும். நெத்திலி மீனுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. அதனால் நம்ம மசாலாஸ், மாவு பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோன்னா தான் அந்த நெத்திலியோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த நெத்திலி மீன் நல்ல கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுவையான கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நெத்திலி ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.